வணக்கம்மா. இப்போ பாருங்கள், நான் பண்ணியிருக்க அலங்காரம் எங்கிட்ட ரெண்டு மூணு பேர் கேட்டாங்கங்க. எப்படி தான் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும், அந்தந்த அன்னைக்கு நீ கும்பிட்றது மட்டும் கரெக்டாக கும்பிட்டு வர. ஆனால் எங்களால் அப்படி கும்பிட முடியல, எதுவும் வாங்கவும் முடியல, வாங்கி வச்சு கும்பிடவும் முடியல அப்படின்னு அவங்க வந்து என்னை கேட்டாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னேங்க, எந்த சூழ்நிலையும் எந்த கஷ்டத்துலேயும் நம்ம ஒரு நேரமாவது வாரத்தில் ஒரு நாள் நம்ம எந்த சாமியை கும்பிட்றோமோ அந்த சாமியை நினச்சி நம்ம கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா அதுவே கரெக்டாக நம்மளால் கும்பிட முடிஞ்சிருங்க. இன்றைக்கி கும்பிடலாம், நாளைக்கு கும்பிடலாம், நாளன்னைக்கு கும்பிடலாம் அப்படின்னு நினச்சி நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு தள்ளி தள்ளி தாங்க போகும். அதே மாதிரி தான் ஒரு கோயிலுக்கே போகணுன்னா கூட நம்ம முடியும், நம்மளால் நாளைக்கு எந்திரிச்சோடனே போயிடணும் அப்படின்னு நினைக்கணும். அந்த காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு நம்ம கிளம்புறோம் அப்படின்னா அந்த 5 மணிக்கு நம்ம கரெக்டாக எந்திரிச்சு கிளம்பிடணுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிப்போம் அப்படின்னு நினச்சி நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாதுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எந்திரிக்கிற டைமுக்கு நம்ம வீட்டில் வேலை இருக்கும், நம்மளால் செய்ய முடியாது, நம்ம கோயிலுக்கு போகிறது தடைப்பட்டு போயிருங்க. அதனால தான் நம்ம முத நாளே நினச்சிருப்போம், நாளைக்கு நம்ம இந்த கோயிலுக்கு போகிறோம், போகணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அந்த கவனத்தோடு படுத்துட்டு என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் செய்கிற வேலையை செஞ்சு போட்டு நம்ம கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா அது நமக்கு நல்லதுங்க. அதே மாதிரி தான் எங்கிட்ட கேட்குறவங்களுக்கும் நான் சொல்கிற ஒரே பதில், எவ்வளோ வேலை இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், ஆனால் நீ அந்தந்த கிழமையில் அந்தந்த நேரத்தில் கரெக்டாக கும்பிட்டுற அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நான் சொன்ன ஒரே பதில் இதாங்க. நம்ம எத்தனை கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த வேலையை நம்ம கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சு முடிச்சுட்டு நம்ம அந்த சாமியை கும்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு நல்லதா இல்லையான்னு எனக்கு தெரியலைங்க, நம்ம பிள்ளைகளுக்கு அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகவும் இருக்கும், பிள்ளைகளுக்கு நல்லாவும் எது செஞ்சாலும் அது நல்லதாகவும் நடக்கும். அதை நினச்சி தான் நம்ம கும்பிட்றோம். நமக்கு அந்த பலன் கிடைக்குதோ இல்லையோ, நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும், நம்ம குடும்பத்துக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அந்த சாமி கும்பிட்றோங்க. அதனால நம்மளாக எந்திரிக்கணும், எந்திரிச்சு செய்யணும்னு நினச்சிக்கணுங்க. நினச்சிட்டு நம்ம அந்த மாதிரி கும்பிட்டுக்கோணும். இப்போ கும்பிடலாம், அப்போ கும்பிடலாம்னு தள்ளி போடாமல் எந்திரிச்ச உடனே நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம கும்பிட்டுக்கலாங்க. இந்த அம்மா கேட்டதுனால நீங்கள் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் அதை மாதிரி கும்பிட்றீங்களேம்மா, உங்களால் எப்படி முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்கறதுனால என்னால் முடியுங்க, எனக்கும் எத்தனையோ வேலை இருக்குது. பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க, பேரம்பேத்தி பார்க்கணும், ஸ்கூலுக்கு போகணும், கடையை பார்க்கணும், ஆத்தாளையும் பார்க்கணும், கோயிலும் பார்க்கணும், எல்லாமே எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம செஞ்சு நம்ம நேரங்காலத்தில் எந்திரிச்சு நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு வெடுக்குன்னு அம்மாவுக்கு ஒரு விளக்கு போட்டு சும்மா ஒரு பூ வச்சாலும் போதுங்க, வச்சு கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கும் நல்லது, நம்ம செய்யும் தொழிலுக்கும் நல்லதுங்க. நம்ம போய் இன்னைக்கு கும்பிடலாம், நாளைக்கு கும்பிடலாம் அப்படின்னு தள்ளி போடாமல் நம்மளால் என்ன வச்சு கும்பிட முடியுதோ அதே வச்சு நம்ம கும்பிடலாம். நானும் அதே மாதிரிதாங்க, எல்லா நாளெல்லாம் நம்மளால் நிறைய பூ கட்டி போட்டுற முடியாது, நமக்கும் வேலை இருக்கும். நம்ம எப்போ டைம் கிடைக்க வாங்கின அன்னைக்கே அந்தன்னைக்கே வாங்கி அந்தன்னைக்கே கட்டி போடணுன்னெல்லாம் கட்ட முடியாதுங்க. நானே இப்போ வெள்ளிக்கிழமை கும்பிட்றேன் அப்படின்னா வேளாக்கிழமை வாங்கிட்டு வந்து நானும் வச்சு அந்த வேளாக்கிழமை கட்டி வெள்ளிக்கிழமையும் மத்தியானம் வரைக்கும் கட்டிட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் சாயந்தரமாக சாமி கும்பிட்றதுக்கு மத்தியானம் வரைக்கும் மறுபடியும் கட்டிட்டு அப்புறம் சாயந்தரம் கும்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க. நம்ம அப்போ வீட்டு வேலையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இந்த வெள்ளிக்கிழமே கும்பிட்றோம், வெள்ளிக்கிழமே வாங்கிட்டு வந்து கட்டணும், கட்டி போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து முடியாது, நிறைய பூ கட்ட முடியாது, கொஞ்சமாக கட்டி போட்டுக்கலாம். இது அந்த அம்மாவுக்கு மட்டும் சொன்னது இல்லைங்க, முடியும், நம்மளாலையும் சாமி கும்பிட முடியும். கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சு நம்ம குடும்பத்துக்காக, நம்ம புள்ள குட்டிக்காக நம்ம தாராளம் எந்திரிச்சு கும்பிடலாங்க. யாரோ ஒருத்தர் வீட்டில் எந்திரிச்சு
விளக்கு போட்டு கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்லதாக நடக்குங்க. நடந்திருக்கு, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இப்போ எங்கிட்டே கேட்டு போனவங்களும் எத்தனையோ பேர் கும்பிட்றாங்க. கும்பிடுவோம், எத்தனை கஷ்டமாக இருக்கட்டுங்க, இதுக்குன்னே ஒரு சோதனை ஆத்தா கொடுப்பாங்க. இப்போ கும்பிட்றாளா இல்லையா, கோயிலுக்கு வராளா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, ஒரு கற்பூரம் வாங்குறக்கோ ஒரு ஊதுபத்தி வாங்குறக்கோ ஏதோ ஒரு தடங்கல், கும்பிட்றாளா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட ஆத்தா ஒரு தடங்கல் கொடுப்பா. அந்த தடங்கலையும் என்னால் முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம கும்பிட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அம்மா கை கொடுத்து கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. இதாம்மா உண்மை. இது வந்து இன்னைக்கு நேற்றுக்கு நடந்தது இல்லைங்க, இது எப்போவுமே அந்த காலத்திலே எங்கள் பாட்டி தாத்தா சொன்ன கதையும் கூட தான், நம்மளால முடியும்னு சொல்லி ஒரு காரியம் செஞ்சால் மட்டும்தான் முடியும், முடியாது முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக முடியாதுங்க. நம்ம முடியும், நம்மளால கும்பிட முடியும், நம்மளால கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம அந்த காரியத்தில் இறங்கினோம்னா கண்டிப்பாக கும்பிடலாம். வேலை வெட்டிக்கு போயிட்டு வந்து காலையில் கும்பிட முடியலன்னு சாயந்தரம் கும்பிடுங்க, சாயந்தரம் கும்பிட முடியல காலையில் கும்பிடுங்க. ஏதோ ஒரு டைம் வாரத்தில் ஒரு நாள் சாமிக்காக ஒதுக்கி நம்ம கும்பிடுவோங்க. இந்த மாதிரி தான் கோயிலுக்கு வர்றவங்களுக்கும் நான் சொல்கிறேன், எத்தனை கஷ்டத்துலேயும் நம்ம அம்மாவை எந்த சாமியை கும்பிட்டாலும் அந்த சாமியை நம்ம கைவிடாமல் கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கை மேலே பலன் நமக்கு கிடைச்சிக்கவே கிடைக்கலையோ நம்ம புள்ள குட்டிக்காவது சேருங்க. அது இதுதான் உண்மை. இந்த வீடியோ நான் பண்ண அலங்காரம் இதெல்லாம் பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா. அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கும் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் பண்ணல அது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்குங்க. வணக்கங்கம்மா.